எம்ஹெச் ரியல் எஸ்டேட்லேருந்து சதீஷ் பேசுகிறேன். இப்போ நம்ம பார்க்க வந்துருக்க ப்ராப்பர்ட்டி ஒரு புது வீடுங்க, அதாவது அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கிற ஒரு வீடு தான் பார்க்க வந்துருக்குறோம். ப்ராப்பர்ட்டி ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா 20, லெங்க்த்து பார்த்திங்கன்னா 50, 20x50 ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு 2BHK ஹவுஸ் பார்க்க வந்துருக்குறோம். இதுதாங்க அந்த ப்ராப்பர்ட்டி. அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்றதுனால இன்னும் பெயிண்டிங் ஒர்க்லாம் முடியல, இன்னும் கொஞ்சம் ஒர்க்கு கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ உங்களுக்கு ஷூட் பண்ணி பண்ணுறேன். இதனுடைய ப்ராப்பர்ட்டி ஃபுல் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம், ஒர்க்கு கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நான் ஒரு ஃபுல் வீடியோ உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேங்க. ப்ராப்பர்ட்டிக்கு தச்சுமே பார்த்தீங்கன்னா மண் ரோடு தாங்க, ப்ராப்பர்ட்டிக்கு தார் ரோடு ஃபெசிலிட்டிஸ் கிடையாது, மண் ரோடு தான். ரோட்லேருந்து நல்ல ஹைட் ஏற்றி கட்டிருக்காங்க. கார் ஏறுறதுக்கு உண்டான ஸ்லோப்பும் பாருங்கள், நல்லா ஸ்லாண்டிங்காக கொடுத்துருக்காங்க. ஸோ காரும் பிரச்சனை இல்லாமல் மேலே ஏறுங்க, அதை பிளான் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராப்பர்ட்டி நம்ம உள்ளே பார்த்துடலாம். கார் பார்க் பார்த்தீங்கன்னா ஒரு 5-seater கார் பார்க் பண்ணலாங்க. 5-seater காருக்கு உண்டான பார்க்கிங் தாங்க இது. டைல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீலிங் வரைக்குமே கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், ஃபுல்லாகவே சீலிங் வரைக்குமே உங்களுக்கு டைல்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்டர் த ஸ்டேர்கேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு உண்டான பாயிண்ட்டும் அங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. வாஷிங் மிஷினுக்கு உண்டான பாயிண்ட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் ஒரு டேப் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. படிக்கட்டு கீழே யூபிஎஸ் உண்டான பாயிண்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஒர்க் பெண்டிங் இருக்கிறதுனா சைடில் இந்த ஸ்டீலில் உங்களுக்கு கிரில் கம்பி வரும், அதெல்லாம் இன்னும் வைக்கலை. அதே போல் கார் பார்க்கிங்லேருந்து 2 steps கொடுத்துருக்காங்க ஹாலுக்கு போகிறதுக்கு. இது 60 ஹாலுங்க. 60 ஹாலில் ஒரு லக்ஷ்மி பிக்சர் பண்ணியிருக்காங்க, 2 சைடில் ஏன் ஆகிற மாதிரி. இருபதுக்கு 50 அந்த கார்பெட் ஏரியாவில் ஒரு ப்ராப்பர்ட்டி பண்ணும்போது இவங்க ஒரு லெங்க்தியான ஹால் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த ஹாலே 2 டிவைட் பண்ணி ஒரு சைடில் பெட்ரூம் போட்டாங்க, இந்த சைடில் உங்களுக்கு வந்து ஹால் கொடுத்துருக்காங்க. ஸோ லெங்க்தாக தெரியுது, ப்ளஸ்ஸு ஓப்பன் கிச்சன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக ஓப்பன் கிச்சன் கிடையாது, அந்த மாடலில் இருக்குது, உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். அதுபோல் செப்பரேட்டாக பூஜை ரூம் பண்ணலை. இது வந்து உங்களுக்கு ஈஸ்ட் ஃபேஸிங் இருக்குது, இது வந்து பூஜை ரூமாக நீங்கள் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், சாரி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். மேலே ஒரு சிம்பிளான ஒர்க்கு பண்ணியிருக்காங்க. இப்போ இன்னும் ஒயரிங்லாம் கம்ப்ளீட் ஆகலைங்க, அதனால் லைட்லாம் போகல. வென்டிலேஷனுக்கு பிரச்சனை இல்லைங்க. இப்போ நான் லைட்லாம் எதுவும் இல்லைங்க, இன்னும் கனெக்ஷன் ஆக பண்ணலை. ஆனால் இருந்தாலும் வெளிச்சம் பாருங்கள், நல்ல வெளிச்சமாக இருக்குது. இது 1st bedroom. மேலே ஒரு ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க. ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா ஒரு வெஸ்டர்ன் டைப் ரெஸ்ட் ரூம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. வாலில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்சர் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க, ஒரு ஆரஞ்சு கலரில் ஒரு டெக்ஸ்சர் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. அதுபோல் டிவி ஸ்லாப்ஸுக்கும் உங்களுக்கு அதே கலரில் அவங்க பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. இது கிச்சன் பாருங்கள், நல்ல வென்டிலேஷனோட இருக்குதுங்க. ஒரு ஹேண்ட் வாஷுக்கு உண்டான ஒரு ஸ்ட்ரிங்க்கு ஒன்று கொடுத்துருக்காங்க, ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மேலே ஓடிஎஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, க்ரில் போட்டிருக்காங்க. மேலே ட்ரான்ஸ்பரண்டாக ஷீட் வைக்கிறதுக்கு ஒரு ஆங்கிள் கொடுத்துருக்காங்க, அதில் ஷீட்டே வந்து கவர் பண்ணிவிடுவாங்க. ஸோ மழை தண்ணி உள்ளே வராது. கிச்சன் சைடில் 1 சைடு ஃபுல்லாகவே அவங்கள ஸ்லாப் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க.
கிச்சனில் கூட வென்டிலேஷன் பிரச்சனை இல்லைங்க, நல்லாவே இருக்குது. இது அப்படியே செகண்ட் பெட்ரூம். செகண்ட் பெட்ரூம்லேருந்து ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு பேக்கில் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு உண்டான வழி செகண்ட் பெட்ரூம் வழியாக தான் நீங்கள் போய் ஆகணும். இந்த பெட்ரூம்லேயும் உங்களுக்கு சிம்பிளாக ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க. மேலே சீலிங்கில் ஒன் சைடில் ஸ்லாப் கொடுத்துருக்காங்க, ராஃப்டரும் கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 feet அரௌண்டு உங்களுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு வாட்டர் டேப் கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா சேஃப்டி கிரில்லாம் போட்டு பண்ணியிருக்காங்க, சேஃப்டி நல்லாவே பண்ணியிருக்காங்க. கிரிலுக்கு மேலே மறுபடியும் ஒரு ஆங்கிள் கொடுத்துருக்காங்க அந்த ட்ரான்ஸ்பரண்டான ஒயிட் ஷீட் போகிறதுக்கு. ஸோ வென்டிலேஷனுக்கு நல்லா பிளான் பண்ணியிருக்காங்க. அவங்க பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு இண்டியன் ஸ்டைல் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. டோர்லாம் ஃபிக்ஸ் பண்ணல, வாட்டர் ஹீட்டர் கொண்டு பாயிண்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, ஷவரும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டி வேணுன்றவங்க மேலே தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அதுபோல் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனே தெரியும்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் உங்கள்கிட்ட ஏதாவது ப்ராப்பர்ட்டி இருக்குன்னா அதை சேல் பண்ணுறோம்னா அதுக்கும் எங்களை அப்ரோச் பண்ணால் உங்கள் ப்ராப்பர்ட்டி டீசன்ட் மார்க்கெட் ரேட்டில் நாங்கள் சேல் பண்ணி கொடுப்போம். அதே போல் இந்த ப்ராப்பர்ட்டியில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா ஒரு ஹில் வியூ ப்ராப்பர்ட்டிங்க இது. இப்போ நான் ஹாலில் ஒரு சிட்டிங் பொசிஷன்லேருந்து காட்டுறேன், உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் பாருங்கள். அந்த மெயின் கேட் வழியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மலையோட ஃபுல் வியூவும் தெரியுங்க, அதாவது டாப் டு பாட்டம் வரைக்கும் உங்களுக்கு நல்ல வியூவில் இருக்கும். ஸோ அதுபோல் ஒரு ப்ராப்பர்ட்டி தான் இது. இன்னும் கொஞ்சம் ஃபார்வர்டில் போய் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ நம்ம ஹாலோட என்ட்ரன்ஸில் இருக்கோம் இல்லைங்களா, ஜஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேருந்தே காட்டுறோம் பாருங்கள். அங்கே பாருங்கள், ஒரு மண்ணோட ஃபுல் வியூ உங்களுக்கு தெரியுது. ப்ராப்பர்ட்டி வேணுன்றேன்னா மேலே தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.